ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மேட்சை பார்த்தீங்கன்னா இப்போ யூபி பாரிஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக நடந்துச்சு. இந்த மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்துச்சு. டெல்லி வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. யூபி வாரியர்ஸ் அவங்களோட ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து அலிசா ஹெலி, அப்புறம் வீரேந்திரா தினேஷ் வந்து ஆடினாங்க. வீரேந்திரா தினேஷ் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அலிசா ஹெலி பார்த்திங்கன்னா 13 ரன் வந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் டவுனில் வந்து மெக்ராத்து வந்து 1 ரன் அவுட் ஆகிட்டு போக, அதுக்கப்புறம் ஹாரிஸ் பார்த்திங்கன்னா 17 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாங்க மிடில் ஆர்டரில். அலிசா ஹேலி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 13 ரன் அடிச்சுட்டு அவங்கள அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் மிடில் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஸ்வேதா வந்து உள்ளே வந்தாங்க. ஸ்வேதா பார்த்திங்கன்னா 42 பால் பிடிச்சி 45 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 5-4 மற்றும் 1 சிக்ஸரில் வந்து விளாசியிருந்தாங்க. அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரண் வந்து உள்ளே வந்தாங்க. கிரண் பார்த்திங்கன்னா 10 ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பூனம் கேம்னார் வந்து உள்ளே வந்து அவங்களும் ஒரு 10 ரன் வந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் தீப்தி சர்மா உள்ளே வந்தாங்க. அவங்களாலே ஸ்கோர் பண்ண முடியல, 5 ரன்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சோஃபியா வந்து உள்ளே வந்து அவங்களும் ஒரு 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 ஓவரில் 119 ரன் வந்து யூபி வாரியர்ஸ் அடிச்சிருந்தாங்க 9 விக்கெட் இழப்பில். பவுலிங்கில் பார்த்திங்கன்னா அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து மரிசான் காப்பியை வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ராதா யாதவ் பார்த்திங்கன்னா ஒரு 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. 120 ரன் டார்கெட்டோட பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா மெக்லானிங் அண்ட் சஃபாலி வரும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மெக்லானிங் பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டு ஒரு 51 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அவங்களோட சஃபாலி வரும் பார்த்திங்கன்னா ஒரு 64 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 43 பால் பிடிச்சி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா 100+ வந்து அடிச்சிருந்தாங்க. உமன்ஸ் ப்ரீமியர் லீக்லேயே தான் வந்து ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்லானிங் வந்து 51 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெமீமா உள்ளே வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 14.3 ஓவரில் வந்து இந்த மேட்ச் வந்து 123 ரன் வந்து எடுத்து வின் பண்ணிட்டாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. யூபி வாரியர்ஸில் பவுலிங் அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு யாருமே வந்து பவுலிங் போடல, எல்லாருமே வந்து ரன்ஸ் வந்து வாரி வழங்கியிருந்தாங்க. இந்த மேட்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்திங்கன்னா மரிசான் காஃபிக்கு வந்து வழங்கப்பட்டது. 4 போட்டு 5 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தங்காட்டி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.